வாழ்க்கையில எதுவுமே இல்லாட்டியும் தெம்போட நிக்கிறதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கை. எல்லாமே இருந்துகிட்டு நிக்கிறதுக்கு பேர் தன்னம்பிக்கை கிடையாது. எதுவும் இல்லாட்டி நிக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் மனோ, இது நம்ம நீடில டெய்லரிங். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், அதோட ப்ரைஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பைப்பிங் த்ரெட்டு, 24 சைஸ் வந்து, இது வந்து 24 சைஸு. இது வந்து ஒரு பீஸ் வந்து 60 ரூபா வரும்னு நினைக்கிறேன், 60 ரூபான்னு நினைக்கிறேன். சிங்கிளாக வாங்கினீங்கன்னா இது அப்படியே செட்டாகவே வந்து 240 தான், அதாவது 240 ரூபா தான். இப்போ 240 ரூபான்னா கணக்கு போட்டுங்க, ஒரு பீஸுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சிங்கிள் பீஸ் வந்து 40 ருபீஸ் வருது நம்ம ஹோல்சேலில் வாங்குறதுனால. இது வந்து 24 சைஸு. இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இது வந்து 30 சைஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் முதல்ல. நீங்கள் வேணுன்னாலும் அதை வாங்கிக்கலாம். இப்போ நான் அதிகமாக அதை யூஸ் பண்ணுறதில்ல, அது ரொம்ப கனமாக இருக்குதுன்றதுனால இப்போ நான் வந்து இப்போ வாங்கியிருக்க 24 சைஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். இது தான் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் ரொம்ப ஓரளவுக்கு சின்னதாக தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த கோல்டு லேஸ் இருக்குது தெரியுமா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட விலை பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து 50 ரூபா, ரெண்டு வந்து 100 ரூபா. இது வந்து 18 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், இப்போ நம்ம கடையில் வாங்கினோன்னா இது மேக்ஸிமம் மீட்ரு 10 ரூபா வரும்னு நினைக்கிறேன். 18 மீட்டர்னால் 180 ரூபாய்கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். 10 ரூபாய்க்கு கம்மியாக கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி லேஸ் வாங்கிக்கோங்க. இது வந்து பெண்டு பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சில லேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே தான் இருக்கும், இந்த ரவுண்ட் நெக்லாம் வைக்க முடியாது. இந்த மாதிரி லேஸ் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி லேஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பு, இந்த மாதிரி நிறைய பெண்டாக வர இடத்துலலாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நான் ஆல்ரெடி வேறு கலரில் கூட வச்சுருப்பேன். இதெல்லாம் பழசு, எடுத்து காட்ட முடியல, உள்ளே நிறைய இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி திரும்புகிற மாதிரி லேஸ் தான் நான் மோஸ்ட்லி வாங்குவேன். அதிகமாக இதுதான் வாங்குவேன். ஏன்னா அப்போ தான் நம்மளால் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் அதை மாதிரி வாங்கி ட்ரை பண்ணிங்க. ஒரு ரோல் வந்து 50 ரூபா வரும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பட்டன். ஆக்சுவலி ப்ரெஸ் பட்டன் வந்து நான் போனி கம்பெனின்னு ஒரு நல்ல பிராண்டான கம்பெனி இருக்கு, அதுதான் வாங்குவேன். அது ஒரு, அதாவது ஒரு பாக்கெட் வந்து 10-15 ரூபான்னு நினைக்கிறேன். இது வந்து மொத்தமாகவே 10 பாக்கெட் இருக்குது இதில். அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்குது. 10 இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே 60 ரூபா தான். அந்த பாக்கெட்டு அப்படியே 10 செட் இருக்கு இல்லையா, அதுவே இந்த பாக்ஸே வந்து 60 ரூபா தான். நம்ம தனியாக ஒரு அட்டை வாங்கினோம்னாலே 15 ரூபா வந்துடும் போனி கம்பெனியில். இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் இதை வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பேண்ட்டு கேன்வாஸ், அதாவது சுடிதார் பேண்ட்டோட ரோல் கேன்வாஸ். இது வந்து ரெண்டு இருக்குது, ஒரு பாக்கெட்டில் ரெண்டு இருக்கும். இது வந்து நம்ம லோக்கலில் இங்கே பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு சிங்கிள் ரோலே வந்து 30 ரூபா. இது வந்து ரெண்டு ரோல் 30 ரூபா, ஒன்று பார்த்தா 15 ரூபா தான். இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மற்றபடி மற்றது வாங்கினீங்கன்னா அந்த மாவு மாவாக இருக்கும், கீழ்ச்சி வைப்பாங்க, அது ஒரு அளவு வராது. இது இப்போல்லாம் இப்படி தான் வருது. இது நல்லாவும் ஈஸியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து மிஷின் ஊசி பாக்கெட்டு. இதில் வந்து 10 பாக்கெட் இருக்குது, ஒரு பாக்கெட்டுக்கு 10 ஊசி இருக்குது. மொத்தம் இதில் 100 ஊசி இருக்கும். இது வந்து ஒரு ஊசி வந்து, அதாவது நான் சொல்கிறது சிங்கிள் ஊசி, அதுவே 5 ரூபாய்க்கு விற்பாங்க. ஒரு பாக்கெட்டு 50 ரூபாய்க்கு விற்பாங்க. இதில் மொத்தம் 100 ஊசி இருக்குது, 10 பாக்கெட் இருக்குது. இதோட விலை வந்து மொத்தமே 180 ரூபா தான். நான் சொல்கிறது 100 ஊசி 180 ரூபா தான், 10 பாக்கெட் இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை ஒரு ஊசியாக வாங்கினோம்னா 5 ரூபா, ஒரு பாக்கெட் 50 ரூபா, அப்படி கணக்கு பார்த்து
கணக்கு வந்து ஒரு பாக்கெட்டுக்கு 50 ரூபான்னா 10 பாக்கெட்டுக்கு 500 ரூபா வருது. ஆனால் இதோட மொத்த விலையே 180 ரூபா தான். இதுதான் நம்ம ஹோல்சேலில் வாங்குறதோட விஷயமே. இவ்வளோ ஊசி உங்களுக்கு தேவைப்படுமான்னு தெரியல, பட் கடை வச்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். வாங்கி வச்சுட்டு அது பாட்டுட்டு இருந்துகிட்டே இருக்கும். நிறைய ஸ்டோன்ஸ்லாம் வரும் தெரியுமா, மணி கல் இதெல்லாம் இருக்கும்போது அது வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நிறைய ஊசி உடையும். மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறது நல்லது தான். இல்லைன்னா நீங்கள் சிம்பிளாக வீட்டில் தைக்கிறீங்கன்னா 10 இருக்கிற மாதிரி, அதாவது 10 ஊசி இருக்கிற ஒரு பாக்கெட் 50 ரூபாய்க்கு கூட வாங்கிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேப்பர் கேன்வாஸ். பேப்பர் கேன்வாஸில் ரெண்டு குவாலிட்டி நான் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து 130 ரூபா, இது வந்து 130 ரூபா, இது கொஞ்சம் நைஸாக இருக்கும். 1 மீட்டர் மட்டுமே 30 ரூபா வரும் நம்ம தனியாக வாங்கினோம்னா. இதில் 10 மீட்டர் இருக்கும், ஒரு பாக்கெட்டில் 10 மீட்டர் இருக்கும். ஒரு அதாவது பார்த்துங்க, அப்போ 10 மீட்டர் 30 ரூபானா 300 ரூபா வருது இல்லையா. இந்த 10 மீட்டர் 130 ரூபா தான் வரும். இதுதான் நம்ம ஹோல்சேலில் வாங்குறதோட ஸ்பெஷலு. மொத்தமாக போய் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது நல்லாயிருக்கும். இந்த நைஸ் கேன்வாஸ் வந்து நம்ம பேட்ச் ஒர்க்லாம் பண்ணும்போது நம்ம எப்பயுமே வந்து ஒரிஜினல் அட்டாச் பண்ண மாட்டோம். ஒரு லைனிங் கிளாத் வச்சு இது அட்டாச் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் வைப்போம். உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து இந்த மாதிரி நைஸ் கேன்வாஸ் யூஸ் பண்ணால் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப மோட்டாவாக இதுவாக தெரியாமல் ரொம்ப கனமாக ஆகாமல் இருக்கும். அதுக்கு தான் நான் இந்த நைஸ் கேன்வாஸ் யூஸ் பண்ணுவேன். இதில் இன்னொரு குவாலிட்டி இருக்குது, அது அடுத்தது காட்டுறேன். அடுத்தது இதுதான் பாம்பே ப்ரீமியம் சொல்லிட்டு, இது வந்து 150 ரூபா வரும் 10 மீட்ரு. இது கடையில் வாங்கினீங்கன்னா 1 மீட்ரு 30 ரூபா, 35 ரூபாவோ 33 ரூபாவோ நினைக்கிறேன். அதே தான், இது வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக யூஸ் பண்ண வேண்டிய இடத்துலலாம் இந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணுவேன். இது கொஞ்சம் திக்காக இருக்கும் அவ்வளோதான். மற்றபடி பார்த்துங்க, 35 ரூபான்னா 10 மீட்ரு எவ்வளோ வருது, 350 ரூபா நினைக்கிறேன். இது வந்து நமக்கு 150 ரூபாயில் கிடச்சிச்சு. எப்படியும் ஒரு பாதி பாதி லாபம் இருக்கு இல்லையா. அதான் மொத்தமாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் பாரிஸில் இருக்கிற ஒரு ப்ளஸ்ஸு. நான் சென்னையில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அது ஈஸியாக இருக்குது. நீங்கள் உங்கள் ஊரில் எதுவோ அங்கே போய் பார்த்து வாங்கிக்கோங்க, எங்கள் ரீட்டெயில் சாரி ஹோல்சேலாக கிடைக்குதோ. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம த்ரெட்டு. இது வந்து பாக்ஸ், அதாவது 4 பாக்ஸ் 100 நூல். ஒரு பாக்ஸ் வந்து 125 ரூபா. நீங்கள் அதாவது ஒரு நூல் 5 ரூபா, 400 நூல்னா எப்படியும் 500 ரூபா வந்துடும். இப்போ மொத்தமாக நம்ம வாங்கினதுனால 400 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. ஒரு பாக்ஸ் 100 ரூபாய்க்கு, இதில் 4 பாக்ஸு 100 நூல், ஒரு பாக்ஸுக்கு 25 நூல். இது வந்து மல்டி கலர், எல்லாமே அவங்களே மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. உங்களுக்கு வீடியோவில் வந்து ஒரே கலர் இருக்கா மாதிரி தெரியும், பட் எல்லா ஷேட்லேயும் ரெண்டு ரெண்டு அப்படி இருக்கும், வேறு வேறு கலர்ஸ் இருக்கும், சின்னதாக டிஃப்ரெண்ட் இருக்கும், கொஞ்சம் லைட்டு டார்க்குன்னு. இதுவும் நம்மளுக்கு லாபம் தான். மொத்தமாக வாங்கினோன்னா இப்படி வாங்கிக்கோங்க, ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸுன்னு. நான் அதிகமாக நூல் வாங்குவேன், உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ஒரு பாக்ஸ் தான் காமிச்சிருக்கேன், நான் 2-3 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். நூல் நம்மளுக்கு எப்பயுமே தேவைப்படும். நூல் வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிற பொருள் இல்லை, எல்லா நூலுமே நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். சப்போஸ் நம்மளுக்கு தேவையே படலைன்னா கூட ஊ கட்டுறதுக்காக தேவைப்படும். அதனால் மொத்தமாக நூல் வாங்குறது தப்பு இல்லை, நூலை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து
பட்டன் மிஷின் பார்க்க போகிறோம். இந்த பட்டன் மிஷின் எப்படி அன்பாக்சிங் பண்ணி பட்டன் எப்படி அடிக்கிறதுன்றதை பற்றிலாம் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தனியாகவே, அந்த வீடியோ பார்த்துக்குங்க. இது சும்மா ஒரு ரிவ்யூ தான் வாங்கினது சொல்கிறதுக்காக. இதோட விலை வந்து 1000 ரூபா. இதுக்கு வந்து 2 டை கொடுத்துருவாங்க, சின்ன சைஸ் ஒன்று பெரிய சைஸ் ஒன்றுன்னு கொடுத்துருவாங்க. இது எப்படி தைக்கிறது, சாரி எப்படி பட்டன் ரெடி பண்ணுறதுன்றதை பற்றிலாம் ஒரு வீடியோ போட்டுக்க பார்த்துங்க. இந்த மிஷினில் அடிக்கிற பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனோட சைஸ் இது பார்த்துங்க. இதில் வந்து 700 பட்டன் இருக்கும், டாப் அண்ட் பாட்டம், மேலே ஒரு சைடு கீழே ஒரு சைடு, அதில் தான் கிளாத் வச்சு ரெடி பண்ணுவோம். இது வந்து ஒரு செட்டு 150 ரூபா வரும், 150 ரூபா வரும். 2 செட்டு எடுத்துருக்கிறேன் நான், சின்ன சைஸ் ஒன்று பெரிய சைஸ் ஒன்று. 150 300 ரூபா தான் ஆகும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஈகிள் ஊக்கு. ஊக்குலேயே நல்லது வந்து ஈகிள் தான், நல்லாயிருக்கும். இதில் வந்து 15 இருக்குது, 15 பாக்கெட் இருக்குது. ஒரு பாக்கெட் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா 15 ரூபா 16 ரூபா இடத்துக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். இது மொத்தமாகவே வந்து 15 பாக்கெட்டே 170 ரூபா தான். அப்போ பார்த்துங்க எவ்வளோ லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது இருக்கிறதுலே நல்ல ஊக்கு, திருப்பிடிக்காது. இது வந்து ஸ்டீல் ஊக்கு, இது வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து எம்மிங் ஊசி, கை ஊசின்னு சொல்லுவாங்க. இது 2 பாக்கெட் இருக்குது, ஒரு பாக்கெட் 15 ரூபா, 2 பாக்கெட் வந்து 30 ரூபா. சிங்கிள் ஊசியும் வந்து கடையில் வாங்கினீங்கன்னா 3 ரூபா 2 ரூபா சொல்லுவாங்க, அதனால் இது மாதிரியே வாங்கிக்கோங்க, இதுவும் லாபம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜஷனில் போகும். உங்கள் கருத்துக்கள் எதனா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி டைலரிங் சம்மந்தமான எல்லா வீடியோவும் இருக்குது, கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ, ப்ளவுஸு, சுடிதாரு, மாடல் ப்ளவுஸு எல்லாம் இருக்குது. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும்